ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நபீஸ் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் கரண்டி வச்சு செஞ்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது ரொம்ப ஒரு உலக புகழ்பெற்ற ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்க பெல் சம்பளம் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கா பழவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரையும் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் இந்த அஞ்சு ஏலக்காவும் இந்த சர்க்கரை கூட சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்தால் கூட அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக பொடி ஆக்கிக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பற்றியெல்லாம் நீங்கள் மைதா கூட எடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க அடுப்பில் கடாய் வச்சிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக நெய் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த பலகாரத்துடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து இந்த நெய்யிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மெரூன் கலராக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் அது வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுனே இருங்க இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தேங்காயை வந்து நல்லா அந்த நெய்லேயே பொன்னிறமாக ஆக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸும் இருக்குது பெண்கள் தேவையான டிப்ஸு வீடியோ ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆன பிறகு நான் ஒரு கிண்ணத்தில் இது மாற்றிக்கிறேன் இப்போ அதே பேனில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லை அதனால் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதை திட்டிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க நான் இன்றைக்கி சம உலகம் வந்து வெள்ளம் ஏற்றுருக்கேன் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கிளறி கொடுங்க அந்த கட்டியெல்லாம் கரையிறாக வரைக்கும் அது பிறகு சிம்மில் விட்டுருங்க நல்லாவே கரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சி வரணும் பாருங்கள் இந்த வெள்ளத்தை இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் அதுக்காக ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுருக்கேன் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெண்ண வெள்ளத்தில் ஒரு சில நேரத்தில் சின்ன சின்னதாக மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து வெள்ளத்தை வந்து இது மாதிரி காய்ச்சி வந்து க வடிகட்டுக்குங்க இது ஒரு பக்கம் அப்படியே தனியாக வச்சுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவும் கோதுமை பொடியும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கால் டிஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இது டேஸ்ட்டுக்காக தான் ஒரு கால் டிஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா சர்க்கரையா கூட சேர்த்து அந்த பொடி கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வாசனைக்காக சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏலக்காய் பொடியோட வாசனை பிடிக்கலனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்தன பிறகு ஒரு க கரண்டியோ அல்லது விஸ்கோ ஏதாவது ஒன்று வச்சு நல்லா க கலந்து விட்டுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போல் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற எல்லா வெள்ளத்தையும் சேர்த்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்குங்க கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி அது மாதிரி சேர்த்துக்குங்க நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் அந்த வெ வெள்ளத்துடைய பல வந்து கம்மியாகிடுமோ அப்படிலாம் நினைக்க தேவையில்ல கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து க கலந்து விட்ட பிறகு இதில் வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா தேங்காய் அது வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் கூடவே சேர்த்து இது மாதிரி கலந்துக்குங்க இது மாதிரி எல்லாமே சேர்த்து கலந்து விட்டன பிறகு இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு கருப்பு எள் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் இது இது வந்தும் சேர்த்து இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாமே சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்துக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கோதுமை மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஏலக்காய் பொடி வெள்ளம் இது எல்லாமே சேர்த்து நல்லாவே இது மாதிரி க கலந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த பலகாரம் செய்கிறதுக்கு தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லாவே காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சினே இருக்கும்போது ஒரு கரண்டையும் உள்ளே போட்டுருங்க கரண்டியும் வந்து சேர்ந்து வந்து நல்லா சூடாகணும் ஸோ கரண்டையும் இது உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துன பிறகு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம கலந்து வச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து ஷேப்புக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு ஷேப்பே தேவையில்லை நான் அப்படியே செய்யப்படுறேன்னு சொல்லினா கூட நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஆயிலில் விடலாம் ஆனால் இதில் இது மாதிரி கரண்டில் செய்யும்போது அதனுடைய ஷேப் வந்து கரெக்ட் லெவலில் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி நாம் செஞ்சுருக்க ரெசிபி பார்த்திங்கன்னா உண்ணி அப்பம் தான் செஞ்சுருக்கோம் இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு ஷேப் கரெக்ட் லெவலில் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கரண்ட்டு வேலைனா கூட நீங்கள் அப்படியே கூட இதை ஆயிலில் போட்டு எடுக்கலாம் ஆயிலில் விட்டு நல்ல பொன்னீரமானவனையும் எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில்